வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். பொது தொண்டில் ஆர்வம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் சகாய ஸ்தானாதிபதி சூரியனுடனும் 6-11 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயுடனும் சேர்ந்திருக்கிறார். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீர்கள். புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். உடன் இருக்கும் பணியாளர்களில் ஒரு சிலரை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கடன் சுமை குறைய புதிய வழி உருவாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை அகற்றிக்கொள்ள நல்ல முடிவு எடுப்பீர்கள். நினைத்த காரியம் நல்ல விதமாக நடந்தேறும். அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவரின் ஆதரவு கிடைத்து அதன் மூலமாக வரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்றி நடத்தி நல்ல பெயர் எடுத்துக்கொள்வீர்கள். குரு நாளில் பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படும். உடலில் ஏதேனும் நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பொதுவாக 4 இடத்தில் வரும் குருவை அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வது வழக்கம். இந்த காலங்களில் வீண் விரயம் உருவாகலாம். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். 6 அதிபதியான செவ்வாய் இப்பொழுது வலிமை இழந்திருப்பதால் நிலம் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு கூட லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் இம்மாதம் நிகழவிருக்கிறது. 2 வரப்போகும் ராகுவால் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும் என்றாலும் 8 வரும் கேதுவால் இடர்பாடுகள் கொஞ்சம் உருவாகலாம். எனவே தொல்லையில் இருந்து மீளவும் தொழில் வளம் கூடவும் நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்து கொள்வது நல்லது. சிம்ம புதனும் வக்ர புதனும். சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். ராசிநாதன் சகாய ஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும். தேங்கி இருந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். உறவினர்கள் தேடி வந்து உதவுவார்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார். வக்ரகாலத்தில் வளர்ச்சியில் தளர்ச்சி உருவாகலாம். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பத்திர பதிவுகளில் தாமதம் ஏற்படும். வீடு கட்டும் பணி பாதியிலேயே நிற்கலாம். ராகு கேது பெயர்ச்சி. கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றனர். தனஸ்தானத்தில் ராகு வரும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாக்கிகள் வசூலாகும். மனக்குழப்பங்கள் அகலும். மாறுபட்ட கருத்து கொண்டவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் வளர்ச்சி கூடும். அதே நேரம் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. அலைச்சல் கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சனியின் வக்ர நிவர்த்தி காலம். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 8-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர நிவர்த்தியாகும் பொழுது உத்தியோகம் தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். பெற்றோர் வழியில் பிரியம் குறையக்கூடும். குடும்ப பிரச்சனைகளை 3 நபரிடம் சொல்ல வேண்டாம். வேலையில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெறலாமா என்று சிந்திக்கும் நேரம் இது. பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். மாத தொடக்கத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செயல்படுத்த முடியும். அதிகம் செலவாகும் என்று நினைத்த காரியம் கூட குறைந்த செலவில் முடிவடையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி முயற்சியும் கடல் தாண்டி முயற்சியும் கைகூட வழிகாட்டுவீர்கள். உடன் பிறப்புகளின் பிரியம் கூடும். தாய் வழி ஆதரவு ஓரளவே கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகர கேதுவின் ஆதிக்கத்தால் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சி காலத்தில் அதற்குரிய வழிபாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. புதன் தோறும் பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது நல்லது. வளர்ச்சி தரும் நாட்கள் ஆகஸ்ட் 8, 9, 10. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.